வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சாக்லேட் சாஸ். எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த சாக்லேட் சாஸ். எது மேலே டாப்பிங்ஸ் பண்ணாலும் எல்லாருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் பிடிக்கும். அதை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வெளியில் விற்கிறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா, வாங்க மாட்டோம். வீட்டில் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியில் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரையிலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாலில் செய்தீங்கன்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம். சாக்லேட் சாஸ்க்கு தேவையான பொருட்கள் தண்ணீர் இல்லைனா பால். பாலில் செய்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டுடும், ஒரு வாரம் தான் வச்சுக்கலாம். அதனால தான் தண்ணி கொடுத்துருக்கேன். கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன், சர்க்கரை கால் கப், வெனிலா எசன்ஸ் சிறிது, வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன். ஒரு அரை கப்பு தண்ணி போட்டுக்கிறேன். இதுலேயே நம்ம வந்து கார்ன்ஃப்ளாரும் இதுவும் கொக்கோ பவுடரும் போட்டாக்கா உங்களுக்கு கட்டி தட்டிடும். அதனால் என்ன செய்ய போகிறேன் நான், கார்ன்ஃப்ளாரும் கொக்கோ பவுடரும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கலந்துக்க போகிறேன். தண்ணி ஊற்று கட்டி இல்லாமல் வரும் அப்போ தான். அதே போல் கலக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பலூன் ஸ்டரர் இருந்தால் அதில் கலக்குங்க, அப்படி இல்லைன்னா வீட்டில் ஃபோர்க் இருந்தால் ஃபோர்க்கில் கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல். ஸோ இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஏதோ பெரிய வேலை பண்ணுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கைவசம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா எந்த டிஷ் எந்த ரெசிபி வேணாலும் நமக்கு பண்ண ஈஸியாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அப்புறம் கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணி கலங்க. கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. அதிலே வந்து இந்த கரைசல். கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதால கெட்டிப்படும். நீங்கள் அப்புறம் வேணும்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது மில்க் ஷேக் மேலே போட்டுக்கலாம், ஐஸ்கிரீம் மேலே போட்டுக்கலாம். சில வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து பிரெட்டில் தடவி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அதனால் சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், திக்காக இருக்குது. அப்புறம் கலர் பாருங்கள், சேஞ்ச் ஆகிடுது. ஊற்றும் போது எப்படி லைட் ப்ரௌனாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா டார்க் ப்ரௌனாக ஆகிடுது. அந்த கலர் மாறுது பாருங்கள். இதிலே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் நான் வந்து பவுடர் ஃபார்மில் போடுறேன், நீங்கள் எசன்ஸாக இருந்தால் எசன்ஸ் போட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இது ரெண்டு விதத்துலேயும் கிடைக்குது, பவுடர்லேயும் கிடைக்குது லிக்விட்லேயும் கிடைக்குது. வெனிலா எசன்ஸ் போட்டுட்டேன். அப்புறம் அந்த சாஸில் வந்து ஒரு ஷைனிங் இருக்கும் இல்லையா, அந்த ஷைனிங்க்கு பட்டர் கொஞ்சம் நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு பட்டர் சேர்க்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸ் போகிறோன்னா இப்படியே விட்டுடுங்க, அப்படி இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சிங்கன்னா கெட்டியாகிடும். அப்புறம் கலரும் சேஞ்ச் ஆகிடுது. அசல் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குல்ல. அப்புறம் அந்த ஷைனிங்க்கு நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. உங்களுக்கு இதை விட இன்னும் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கலாம். இதுவே போரிங் கன்சிஸ்டன்சி தான் பாருங்கள். இப்படி போர் பண்ணலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் மேலெலாம் இந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லா நிற்கும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடுது. இப்போ ரொம்ப தண்ணி ஆகிடுது என்ன செய்கிறது அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம். ரொம்ப தண்ணி ஆகிடுதுன்னா கார்ன்ஃப்ளாரோ இல்லை சாக்லேட் பவுடரோ அதாவது கொக்கோ பவுடரோ தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் இது எதுவுமே கெட்டு போகாது. அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
நீங்க இன்னும் வீட்டில் வந்து இந்த சாஸ் எல்லாம் போடுவோம்ல, அந்த பாட்டில் இருந்தால் அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு டாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோடய அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக வாங்கிக்கோங்க அந்த சாஸ் பாட்டில். இப்போல்லாம் பிளாஸ்டிக் வேண்டாம் வேண்டாங்கிறாங்கல்ல, அவேர்னஸ் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நிறைய விலை கொடுத்து நம்ம வெளியில் வாங்க சங்கடப்படுவோம். சில பேர் வந்து வேண்டாம், என்னத்துக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் கொக்கோ பவுடர் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சக்கரை கார்ன்ஃப்ளவர்லாம் எப்படியுமே வீட்டில் இருக்கும். அதனால் ஈஸியாக செய்திடலாம். செய்துட்டு எல்லாத்துக்கும் டாப்பிக்ஸ் பண்ணி, திடீர்னு நமக்கு ஜாம் இல்லை குழந்தைங்களுக்கு அப்படின்னா அவங்க சாக்லேட் ஃப்ளேவர் விரும்புவாங்க இல்லையா, ப்ரெட்டில் கூட இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஒன்றும் ஆகாது, நல்லா திக்காகவே செய்து வச்சுக்கோங்க ப்ரெட்டுக்குன்னா. அதனால் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒன்று வீட்டில் இருக்கா மாதிரி இருக்கும். அதை செய்து வச்சுட்டிங்கன்னா சாஸ் பாட்டிலில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா டாப்பிங் போட்டுருங்க. ஐஸ்கிரீம் மேலேயும் டாப்பிங் பண்ணலாம். அதனால் இதெல்லாம் செய்து கொடுங்க, செய்து அசத்துங்க. நன்றி, வணக்கம்.